என்னனே ஸ்கூல் books எல்லாம் கொடுத்தாங்களா எங்கம்மா அரசாங்க நோட்டையும் புத்தகத்தையும் இலவசமா கொடுத்தால இந்த அதிகாரி எடுத்து கொடுத்தாதானே ஏதோ அவங்க சோப்புல இருந்து எடுத்து குடுக்குற மாதிரி நினைக்கானவ நாளை நாளைக்கு கொடுப்பாக நினைக்கேன் கொடுத்தா கொடுக்கேன் இல்லனா இதே மாதிரி தாக்கல் கொடுக்கேன் இவர்தான் புது கண்டக்டரா இந்த மாவட்ட கலெக்டரா டேய் பேர் சொல்லு ஐ அம் சுப்பு இல்ல என்கிட்ட சுப்பையானே பொண்ண பார்த்ததும் சுப்புங்கற ஸ்டைல்ஸ் அப்புறம் இவங்க தான் நிர்மலாடைய விட்டு இந்த ஒரு பள்ளிக்கூடத்த மாஸ்டர் அண்ணே ஜென்ஸை தானே மாஸ்டர்னு சொல்லணும் லேடிஸை மிஸ்ன்னு சொல்லணும் சரியில இந்த ஊர்லயே இவங்க தான் அழகான மிஸ்ன்னு வச்சுக்குவேன் அண்ணே இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா நான் தான் கிடைச்சனா என்னைய விட்டுருங்க அண்ணே இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்க அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ யார் யாரை எப்படி கூப்பிடணும்னு சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களை அண்ணன்னு கரெக்டாக கூப்பிடுதே அந்த தெளிவை சொன்னே அப்பா இதை விட தெளிவு பஸ்ஸில் பார்த்தல அண்ணா சார் அவங்க பொண்ணு இது அண்ணன் சார் பொண்ணா அண்ணன் சார் பேர் விநாயகம் இவங்க பேர் நிர்மலா டேவிட்டு எங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகலே அது மிஸ் இது மிஸ்டேக்கு ஒன்றுக்கு ஒன்று சரியாக போச்சு வாவலா பாதி பயலுக்கு சிவாஜி செத்ததே தெரியாது அப்ப மீதி பேருக்கு எம்ஜிஆர் செத்ததும் தெரியாது ஐயோ என்னண்ணே அதே பண்ணிட்டு பீடா போட்டுட்டு போயிடும் அப்புறம் எப்படின்னு எங்க அம்மாவுக்கு போன் பேசுறது அதுக்கு நீ கடவுள்கிட்ட தான் போகணும் என்னல முழிக்க இங்க சர்ச்சில் ஒரு போன் இருக்கு டேம்ல ஒரு போன் இருக்கு நீ விரசலா பேசணும்னா பாதட்ட தாம்ல சொல்லணும் நல்ல சாவாசமா பேசலாம்னா நாளைக்கு டவுன்ல போய் தான் பேசணும் அண்ணே கருப்பண்ணே வணக்கம்ண்ணே வாடே கழுத புலி முட்டாய் பாட்டில திறந்தாச்சு ஈன்னு வரலையேன்னு பார்த்தேன் எப்படா மூடிய திறப்பான்னு மூக்க விரிச்சு வச்சிட்டு வந்துறியாட ஆமாண்ணே என்னது இது உங்க பிராந்தி வாசனதான் பண்ண காட்டே வாவானு கூப்பிடுதே பண்ண காட்ட கூப்பிட்டா பன்னிக்குட்டி நீல வந்திருக்க என்ன முன்னெல்லாம் மரியாதை இல்லாம திட்டுவீங்க இப்ப மரியாதையா திட்டுறீங்க அண்ணே எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு கிளாஸ் பிராந்தி குடிக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருனே பிராந்தி குடிக்கிறதே நல்ல காரியம் தான் அது எந்த நாய்க்கும் தராதேன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு கேட்டும் குடுக்கலன்னா கப்புன்னு எடுத்து குடிச்சுக்கணும் எங்க பெரியப்பா சொல்லியிருக்காருனே சரி விடு சாக்கடையில சிந்தனை தான் நினைச்சுக்கிறேன் அதாவது எந்த வேலைக்கும் போகாம இந்த ஊரை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறதுனால எனக்கு நானே வச்சுக்கிட்ட பட்டம் தான் தியாகி அப்ப நீங்களே சொந்தமா வச்சுக்கிட்ட பட்டம் பின்ன இளைய தளபதி புரட்சி தளபதி சின்ன தளபதின்னு அவங்கவங்களா பட்ட வச்சுக்கிறாங்க அதை யாரும் கேட்காதீங்க நான் வச்சுக்கிட்டா மட்டும் கேளு அதை விட நீ வலுக்க தளபதின்னு வச்சுக்கட ஏல அரக்கா அப்படி மண்டைய வச்சுக்கிட்டு உனக்கு அடமொழி ஒரு கேடா பேசினா பிடிக்காதே பாய் 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 ஒரு கட்டிங் அடிக்கிறதுக்கு எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு சே கேவ